மனம் திறந்து பேசுகிறேன் எண் ஐம்பத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன் மே பதினைந்தாம் நாளிலிருந்து நம்முடைய குடும்ப ஆசிர்வாதத்துக்காக கற்றுடைய வார்த்தைகளை குறுஞ்செய்திகளாக இந்த காணொலி காட்சியிலே நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் வீடு நம்முடைய குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும் குடும்பம் மாத்திரமல்ல நம்முடைய தொழில் நம்முடைய ஊழியம் நம்முடைய உறவுகள் நட்புகள் எல்லாவற்றையும் நாம் ஞானத்தினால தான் கட்ட வேண்டும் மூன்று விதமான ஞானங்கள் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் லௌகீக ஞானம் பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் இந்த பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானத்தில் உள்ள இன்கிரீடியன்ஸ் செயற்கை பொருட்கள் பிரியமானவர்களே அதில் முதலானது முதன்மையானது பிரதானமானது சுத்தம் என்று பார்த்தோம் சுத்தம் புற சுத்தம் ரெண்டுமே ரொம்ப அவசியம் நம்முடைய குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்படுவதற்கு பின்பு பிரியமானவர்களே பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினுடைய இரண்டாவது இன்கிரீடியன்ட் சமாதானம் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நமக்கு ஞானம் இருக்குமானால் சமாதானத்தை வர முயற்சிப்போம் ஏசு கிறிஸ்துவ குறித்து வேதம் சொல்லுகிறது எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவரே நம்முடைய சமாதான காரணராகி ஹி பிகேம் த காஸ் ஆஃப் அவர் பீஸ் ஹி பிகேம் அவர் பீஸ் அவர்தான் நமக்கு சமாதானமான அப்ப நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு காரணராக இருக்க வேண்டும் அந்த அம்மா அந்த மாமியார் அந்த உடன்பிறப்புகள் கணவன் மனைவி நாம் சமாதானத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும் நாமே சண்டைக்கு பிரச்சனைக்கு ஒருவேளை தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு காரணமாக போய்விடக்கூடாது அவர் நமக்கு எப்படி சமாதானத்துக்கு வேதம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைஸ்மெண்ட் ஒரு சிட்சை அவர் மேல் வந்தது அந்த சிக்ஷையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் அப்போ நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்கு அவர் கொஞ்சம் ரத்தம் கூட சிந்த வேண்டியதாக இருந்தது பெரிய மாணவர்களே அப்போ நம்முடைய குடும்பத்தில் எப்படியாகிலும் சமாதானம் வரணும் அப்படிங்குறதற்காக குடும்பத்தில் நாம் சமாதான காரணராக மாற வேண்டும் அப்போது வீடு கட்டப்படும் ஞானத்தினால நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார் நான் சமாதானத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னால் நான் நாலு வார்த்தை அவங்க நாலு வார்த்தை சொன்னால் நான் எட்டு வார்த்தை என்று சொல்லி ஒரு வேளை சண்டை பெருசாக போய்கொண்டே இருக்குமானால் சமாதானம் வர முடியாது அவர் நியாயத்துக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார் நியாயம் எடுபட்டு போயிட்டு என்னை நியாய தீர்க்கிறவர் இருக்கிறார் அவர் நீதியை வெளிப்பட பண்ணுவார் என்று அநியாயத்தை அவர் சகித்தார் பிரியமானவர்களை தன்னை காணிக்கை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் அப்போ நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வேண்டும் எனக்கு விட்டு கொடுக்க முடியாது நான் அனுசரிக்க முடியாது என்று சொன்னால் சமாதானம் வராது வீட்டில் சமாதானம் இல்லாமல் வீடு கட்டப்படாது வீடு கட்டப்படுவதற்கு தேவையான ஞானம் சமாதானத்தில் இருக்குது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பெரிய மாணவர்களே நம்முடைய குடும்பங்களில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ரொம்ப நம்ம வந்து ரீசன் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சமாதானம் வேணும் அதுவும் தேவ சமாதானம் தேவன் கொடுக்கிற சமாதானம் குடும்பத்துக்கு வேண்டும் அதற்காக நான் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்ன நான் வருவோமானால் பிரியமானவர்களே விட்டு கொடுத்து அனுசரித்து என்றால் என்ன எனக்கு பிரியமில்லாத காரியங்களே நான் ஏற்றுக்கொள்வது அனுசரிப்பது எனக்கு ரொம்ப பிடித்த காரியங்களை மற்றவர்களுக்காக நான் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவது விட்டு கொடுப்பது நான் விட்டு கொடுத்து அனுசரித்து போவோமானால் சமாதானம் வரும் ஒரு கேள்வி வருகிறது யார் அதிகமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் ஆனா பெண்ணா பெற்றோரா பிள்ளைகளா இல்லை பெரியமானவர்கள் உங்களில் யார் அதிகமாய் ஆவிக்குரியவர்களோ யார் உங்களை அதிகமாய் விசுவாசிகளோ அவங்க அதிகமாய் பலவீனரை தாங்க வேண்டும் அப்படிதான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது பலமுள்ளவர்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளணும் ஞானத்தினால தான் நம்முடைய வீடு கட்டப்படும் ஞானமாக இருக்க வேண்டும் என்றால் பெரியமானவர்களை சுத்தம் வேண்டும் சுத்தம் மாத்திரமல்ல சமாதானம் வேண்டும் சமாதானம் மூன்று நிலைகள்ல இருக்குது முதலாவது தேவனோடு நமக்கு சமாதானம் வேண்டும் ரெண்டாவது மற்றவர்களோடு நான் சமாதானமாக இருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்மோடு சமாதானமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் தத்துடைய கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக உங்களுடைய வீடு கட்டப்படும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெவம் பண்ணுவோம்மா எங்கள் ஜீவன் இறக்கம் உள்ளதே தேவாதிபதி வானாதி வானங்களில் உயர்ந்தவர் ஐயா இந்த குறுஞ்செய்தியை கேட்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா குடும்பம் பணத்தினால் படிப்புனால அன்றுவரே உலகத்தில் உள்ள சொத்து சுகத்தினால் குடும்பத்தை கட்ட முடியாது ராஜா ஐயா பரத்திலிருந்து வருகிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அன்றுவரே முதலாவது சுத்தம் உள்ளதாக பின்பு சமாதானத்தால் நிறைந்ததாக இருக்கிறது ராஜா தேவ சமாதானம் எல்லா குடும்பங்களிலும் நதியை போல ஓடட்டையா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அன்றுவரே தேவர் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள கிருவைத்தார் அன்பின் இயேசுவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்தில் சமாதான காரணராக விளங்க உதவி செய்யும் அன்பின் இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே கத்தவங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக ஞானத்தினாலே உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படுவதாக கத்தோடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கருத்து சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமியும்